மிக்ஜாம் புயல் தொடர்பான அண்மை தகவல்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் புயல் பாதிப்புகள் குறித்து அமைச்சர் கே என் நேரு, மாநகராட்சி மேயர், ஆணையர் ஆகியோர் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு நடத்திய நிலையில் தற்போது அவர்களிடத்தில் முதலமைச்சர் தொடர்பு கொண்டு நிலவரங்களை கேட்டு அறிந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைந்திருக்கிறார். அமைச்சர் புயல் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் அமைச்சரிடம் கேட்டு பெற்ற விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்கள். லாவண்யா, சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு மையத்தில் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் கே என் நேருடன் தொலைபேசி வாயிலாக தற்பொழுது சென்னை மாநகராட்சியினுடைய நிலவரம் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். மேலும் சென்னை மாநகரில் தேங்கியிருக்கக்கூடிய நீர் மற்றும் மழை வில அளவு மற்றும் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மீட்புப் பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் எந்த அளவு சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அமைச்சர் கே என் நேருவிடம் முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக கேட்டிருந்திருக்கிறார். மேலும் அமைச்சர் அதற்கு முன்னதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் மற்றும் தென்னிந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்தர் ஆகியோரிடம் புயலினுடைய போக்கு மற்றும் தாக்கம் தொடர்பாக தொலைபேசி வாயிலாக பல்வேறு கருத்துக்களை கேட்டிருந்தார். அந்த கருத்துக்களையும் முதலமைச்சர் அவர்களிடம் தெரியப்பட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அமைச்சர் கே என் நேருவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது வேற எங்காவது ஆய்வுக்கு செல்லலாமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்தும் முதலமைச்சர் அமைச்சரிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு விவரங்களை இடம் சரிபார்த்துவிட்டு நான் தெரிவிக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, அமைச்சர் கே நேருவிடம் முதலமைச்சர் ஆலோசனை ஆய்வுகள் குறித்தும் கேட்டு பெற்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ். புயல் தொடர்பான அண்மை தகவல்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து செய்தியாளர்களும் உடனுக்குடனான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிக கனமழையால் நீர் தேங்கிய நிலையில் சென்னை விமான நிலையம் 2 மணி நேரம் மூடப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், விமான நிலைய பகுதியில் தற்போது மழையின் அளவு எப்படி இருக்கிறது? அங்கு சாலைகளில் மழைநீர் எந்த அளவுக்கு தேங்கியிருக்கு? அதாவது சென்னை மற்றும் புறநகர்களுக்கு நேற்று இரவு வந்து மழை பெய்கிறது நிலையில் காலை 65 விமானங்களை பாய்ந்து கொண்டது. இந்த நிலையில் தற்போது சுமார் 9 வருவது வருகை பகுதிகள் விமானங்கள் தொடர்ந்து